ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ்டுப்ளம். சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக ஈஸியாக ஒரு சைடிஷ் முட்டையை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். முட்டை வறுவல் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா முக்கால் ஸ்பூன் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து நான் வந்து மிளகாய்த்தூள் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிறது எல்லாமே டீஸ்பூன் கணக்கு தான். நீங்கள் நிறைய முட்டை போடுறீங்கன்னா டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 அல்லது 4 பூண்டை சின்ன சின்னதாக அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ரொம்ப வந்து நைஸாக தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு பூண்டு வந்து அங்கங்கே முழுசாக இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பூண்டு வந்து ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா அதை திரும்பவும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் தட்டி போடுறப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கட் பண்ணி போடுறதோட. இப்போ அதை நம்ம நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டேன், கலந்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் நறுக்கிக்கிறேன். நான் இந்த மாதிரி ரெண்டாக நறுக்குனீங்கன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நடுவில் நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி நறுக்கிறதுக்கு விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு முழு முட்டையாக வேணும்னாலும் நீங்கள் ஒரு முட்டையை நான் வந்து முழுசாக போட்டு காட்டுறேன். ஏன்னா என்னோடய சன்னுக்கு வந்து ஃபுல் முட்டை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில். நல்லெண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். எதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப உங்களுக்கு நெடி ஏறுற மாதிரி இருக்கும். போட்டோன்னே கருகிடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ இந்த மிளகு மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். இந்த முட்டை மறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏதாவது புளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி எந்த வகையான சாதத்துக்கும் மேட்ச் ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் இதை சைடிஷாக வச்சுக்கலாம், அதுக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பரோட்டாவுக்கெல்லாம் இந்த முட்டை வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முட்டை மிளகு வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.